எல்லோருக்கும் மாலை வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். இன்னைக்கு முழு மனமும் உணர்மனமும் அத பத்தி கேள்வி பதில்கள் ஐயா கேட்க சொல்றாரு. ஐயா நீங்க கொஞ்சம் சொல்லிடுறீங்களா ஐயா இன்ட்ரோ? ஆமா, அதாவது நானே தான் கேட்க போறேன். சரி, முழு மனம் என்றால் என்ன, உணர் மனம் என்றால் என்ன? நம்ம ஏற்கனவே நிறைய கிளாஸ் எடுத்துருக்கோம், இல்லை ஒரு ஒரு டோட்டல் சப்ஜெக்டை கவர் பண்ணிட்டோம். இப்போ அதை நம்ம சரியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோமாங்கிறத கொஞ்சம் வெரிஃபை பண்ணுறதுக்காக இந்த கேள்வி பதில் செஷன். முழு மனம் என்றால் என்ன, உணர் மனம் என்றால் என்ன, அதை கொஞ்சம் யாராவது சொல்லுங்க. ஆன்சரைஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிடுங்க. போர்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஐயா, இன்னைக்கு டெஸ்ட் வைக்கிறாரு. வாங்க ஐயாவோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். சுதா கிருஷ்ணமூர்த்தி, நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. நான் ஒரு செஷன் தான் அதை நான் அட்டெண்ட் பண்ணேன், அதுல எனக்கு புரிஞ்சது சொல்றேன். உணர்மனம்ன்றது அந்த ஒரு அந்த உணர்ச்சி வசப்பட்டு அந்த நிமிஷத்துல நம்ம ஏதாவது யோசிக்கிறது உணர்மனம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த விஷயத்துக்கு உண்டான சொல்யூஷன் அப்படின்னு ஆக்ஷனை நோக்கி போகிறது வந்து முழு மனம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. நீங்கள் எப்படி நீங்கள் முன்னையில் வந்து பதில் சொன்னதுக்கு நன்றி. சரிம்மா, ஓகேம்மா, தேங்க்யூம்மா, தேங்க்யூ. சிவா விக்னேஷ், நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். தேங்க்யூ மேடம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நானும் மாணவன், நானும் இப்ப டெஸ்ட் எழுத போறேன். சரி ஐயா, முழு மனம்க்கு உள்ளதான் உணர் மனமும் இருக்கு. அது வந்து ஒரு நம்ம டிசைன்னால அது உணர் மனம் பிரிச்சு தெரியுது நம்மளுக்கு, அதுதான் நம்மளோட டிசைன். இது வந்து முழு மனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, எல்லா எண்ணங்களையும் வெளிப்படுத்துறது தான் வந்து முழு மனம். நீங்க யோசிக்கிறீங்க இல்ல, எல்லா எண்ணங்களையும் வெளிப்படுத்தும். அது வந்து நம்மளுக்கு அந்த எண்ணம் வந்திருக்கு அப்படின்றது உணர்றது உணர் மனம். அதனாலதான் அது பேர் உணர்வு. எந்த எண்ணங்களா இருந்தாலும், வந்த எல்லா எண்ணங்களா இருந்தாலும் அது உணர் மனம்ன்ற ஒரு கேட்டு வழியா வந்துட்டு தான் வெளியில போகணும். எப்படி ஒரு மின்னல் வெட்டுச்சுன்னா நம்மளுக்கு தெரியுமோ, அது மாரி இந்த எண்ணங்கள் ஒரு மின்னல் மாரி எங்கேந்தோ தோன்றுது, தோன்றி அது வந்து உணர்மனம் வழியா வெளிப்படுது. சரி, இதுதான் யா என்னோட புரிதல். நீங்க ஆசிரியர், நீங்க இதுக்கு மார்க் போடுங்க அப்புறம் வேல. சரி, ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. ஐயா பாஸ்கர் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா உணர்மனம்ன்றது நம்ம வெளி மனம் தாங்க ஐயா. உணர்மனம் நம்ம எதெல்லாம் உணர்றோமோ அது அது வழியா தான் நம்ம உணர்றோம். டோட்டல் மனம்ன்றது இந்த மனம், மனதையும் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இந்த நாளும் சேர்ந்த ஒரு நிலை. இதுதான் வந்து டோட்டல் மைண்டுங்க ஐயா. சரி, அதான் பிரபஞ்ச மனம்ன்றது கூட டோட்டல் மைண்டுன்னு சொல்றாங்க. அதாங்க. ஓகே, thank you, thank you. yeah, ramdas sir, நீங்க unmute பண்ணிக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நம்ம நீங்க சொன்னது பிரகாரம் பாத்தீங்கன்னா, டோட்டல் மைண்ட் என்பது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இது நாலும் சேர்ந்ததுதான் டோட்டல் மைண்ட். சரி, இதுல ஒரு 25% தான் உணர்மனம். அதுதான் கான்சியஸ் மைண்ட். இப்ப நம்ம கான்சியஸ் டோட்டல் மனம் அது வந்து நம்ம கையில இல்ல, அது செயலுக்கு தான் வரும். உணர் மனம் வந்து அதை தெரிஞ்சுக்கலாம். நம்ம மனதில் ஏற்படுற நம்மளுக்கு அந்த ஏற்படுற எண்ணங்களை தெரிஞ்சுக்கிறது தான் உணர் மனங்க ஐயா. அதுல வந்து முழு மனதுல ஒரு 25% தான். அதுலயும் வந்து அந்த 25 நீங்க பிரிக்கிறீங்க, அதுல பாத்தீங்கன்னா உங்க மனம் புத்தி அதுலயும் இருக்கு. அப்படி பிரிக்க பாத்தீங்கன்னா உணர் மனதனுடைய வேலை வந்து ரொம்ப 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 கம்மி. அதிகப்படியா செயலு செயலுக்குன்னு பாத்தீங்கன்னா டோட்டல் மைண்ட். சரி, நன்றிங்க ஐயா. ஓகே, தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ. மஞ்சுளா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம்.
வணக்கம் ஐயா. வணக்கம்மா. நான் நினைக்கிறேன் இந்த கான்சியஸ் மைண்ட்ங்கிறது நம்ம எதை வந்து விழிப்புணர்வோட பண்றோமோ அது கான்சியஸ் மைண்ட் நினைக்கிறேன். அப்புறம் டோட்டல் மைண்ட்ன்றது இந்த அன்கான்சியஸ் கான்சியஸ் ரெண்டும் சேர்த்து ஒன்னா வந்து டோட்டல் மைண்ட் சொல்றாங்கன்னு நினைக்கிறாங்க. நன்றி. ஜெயராஜ் சார் நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஒரு காரியம் செஞ்சு முடிச்சிட்டோம்னா அது வந்து டோட்டல் மைண்ட். சப்போஸ் அந்த காரியம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம மனசு வந்து அதுல வருத்தப்படுது இல்ல சந்தோஷப்படுது இல்ல அதே ரொம்ப நேரம் நம்ம புடிச்சு வச்சிட்டு இருக்கோம்னா அங்க கான்சியஸ் மைண்ட் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அவ்வளவுதான். பாலு சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ. அழுகும்போது நம்ம வந்து உணர்மனத்தை பயன்படுத்துறோம்னு அர்த்தம். அதே பக்கெட்ல தண்ணி எடுத்து ஊத்துனாக்கா முழு மனம் செயல்படுதுன்னு அர்த்தம். அதான் வித்தியாசம். அது ஒண்ணு. அப்புறம் இந்த ஜென்ரலா வந்து ஜென்ரலா என்ன சொல்லுவாங்கன்னா நீ கான்சியஸோட செயல்படு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா கவனமா செய்ய அந்த அர்த்தத்துல சொல்லுவாங்க முழு கான்சியஸோட. ஆனா இங்க வந்து நம்ம வந்து கான்சியஸ் மைண்ட வந்து அவாய்ட் பண்ணணும் சொல்லி சொல்றது வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு சிந்தனையா இருக்கு. அப்கோர்ஸ் நம்மளது கரெக்ட்னு வச்சுங்களேன் அது வேற விஷயம். அது அந்த கான்சியஸ்னஸ்னா அது அந்த நாலாவது குரல் மாதிரி வேண்டுதல் வேண்டாம இல்லாநடி சேர்ந்தா இருக்கு யாண்டும் விடும்பை இல்லைன்ற மாதிரி அந்த வேண்டுதல் வேண்டாமைன்றது வந்து கான்சியஸ் மைண்ட்ல இருக்கு. வேற இந்த வேண்டுதல் வேண்டாமைன்ற அந்த டிவிஷன் லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் இருக்கு இல்லைங்களா அது ரெண்டுமே இல்லாதது வந்து முழு மனம். சோ தேவையின் அடிப்படையில செயல்படுறது முழு மனம். ரொம்ப நல்ல அருமையான ஒரு டிஸ்கவரிங்க. இது உண்மையில ஒரு பெரிய கண்டுபிடிப்பு தான். இந்த நல்ல இந்த உணர்மனம்ன்றது முழு மனம்ன்றது ஒரு நல்ல ஒரு தெளிவா ஒரு ரெடி ரெக்கனர் மாதிரி இருக்கு. எப்பெல்லாம் நம்ம வந்து கவலையில இருக்கோமோ அந்த சமயத்துல வந்து நம்ம உணர் மனத்தை செயல்படுத்துறோமா இல்ல முழு மனசை செயல்படுத்துறோமா அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டாக்கா நம்ம செயல்லாம் வந்து ஓரளவுக்கு ஆப்டா இருக்கும். கரெக்டா அந்த சிச்சுவேஷன் ஏத்த மாதிரி இருக்கும். சரி ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ஓகே தேங்க் யூ. ஓகே தேங்க் யூ சார். சித்தேஸ்வரன் சார் நீங்க அட்மியூட் பண்ணிக்கலாம் சார். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா வந்துங்க உணர் மனம் என்பது வாழ்க்கையில உணர்ந்து தோல்வி அடையப்பட வேண்டிய மனங்க. அது அந்த டோட்டல் மைண்ட்ங்கிறது வந்து வாழ்க்கையில வெற்றி அடையப்பட வேண்டிய ஒன்றுங்க. அவ்வளவுதாங்க ஐயா. புரிதல் உங்களுடைய புரிதல் சொல்றேங்க. நன்றிங்க. சாந்தாலட்சுமி நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. புலன்கள் வழியா உணரது உணரது எல்லாமே உணர்மனதுல பாத்து. உணர்மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நாலும் சேர்ந்ததுதான் முழு மனம். அதுல புத்தி வந்து உணர்ந்ததுல பட்ட பதிவான விஷயங்களை எல்லாமே செலக்ட் ஆயிட்டு அங்க இருந்து நல்லது கெட்டது பிரிச்சு எடுக்கிற தகுதி வந்து புத்திக்கு இருக்கு. சித்தம் நம்மளுடைய கேரக்டர்ஸ் இயல்பு இதெல்லாமே ஸ்டோர் ஆகிற இடம் சித்தம். அகங்காரம் வந்து புத்தி என்ன முடிவெடுக்குதோ அதை செயல்படுற பொறுப்பை வந்து அகங்காரம் எடுத்துக்குது ஐயா. நன்றி. சரி இது நம்ம உணர் மனசுக்கும் முழு மனசுக்கும் என்ன அது ரெண்டையும் சொல்லுங்க. அது ரெண்டும் எப்படி வேறுபடுதுங்க? அதாவது உணர் மனதின் வழியாதான் முழு உணர்மனம் வந்து முழு மனதினுடைய ஒரு அங்கம்.
உணர் மனதின் மூலமா தான் எல்லா விஷயமும் தகவல்களும் முழு மனதுக்கு போய் சேரும் உங்களுக்கு. ஏன்னா அது அது அதோடைய வெளியில இருக்க முக்கியமான ஒரு டூலா இருக்கிறது உணர்மனம் தான். அதுல படுற தான் உள்ள உணர்மனதுல படுற விஷயங்கள் தான் முழு மனதுக்குள்ள போகும். இதாங்க ஐயா அதுக்குள்ள டிஃபரன்ஸ். அதாவது இது ஒரு அலை மாறினா உணர்மனம் அலை மாறினா முழு மனம்ங்கிறது கடல் மாதிரி. சரி அதாவது நம்ம முழு மனம் உணர்மனம்ங்கிற கான்செப்ட புரிஞ்சவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் புறம் சார்ந்ததாக நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ அகம் சார்ந்ததுன்னு சொல்லி சொன்னால் ஞானம் விடுதலைங்கிறது சம்மந்தமாக நம்ம சொல்லி அங்கே எந்த வேலையுமே இல்லைன்னு நம்ம முடிச்சுக்கிட்டோம். ஆனால் நம்ம வந்து இப்போ புறத்திலையும் நம்ம செயல் இல்லாமல் இருக்க முடியாது. இப்போ புறத்தில் நம்ம என்ன செயல் பண்ணாலும் அதனுடைய தாக்கம் நம்ம மனசில் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், அங்கே சில நேரங்களில் ஒரு குழப்பமான ஒரு நிலைக்கு போயிடுறோம். எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுங்கிற ஒரு முடிவெடுக்க முடியாம திணறிப்போம். அதனால தான் நம்ம இந்த மாதிரி நம்ம கான்சியஸ் மைண்ட் டோட்டல் மைண்டுன்னு சொல்லி அதை நாம் பிரிச்சுக்கிட்டோம். அதனால் இப்போ சிலவங்க பார்த்தத பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சிலவங்க எது இன்னும் சரியாக புரிஞ்சுக்கிடலையோ நீட்டு ஒரு எண்ணம் ஏற்படுற மாதிரி இருக்குது அவர் சொன்னதை வச்சு. அதனால் நம்ம பழைய வீடியோஸ் எல்லாம் கூட இருக்கும், ஏன்னா அதில் வந்து எலாபரேட்டாக சொல்லியிருப்போம். அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பரிசீலனம் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதை உங்களுக்கு இன்னும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் நாங்கள் வந்து கடைசியாக இப்போ ஒரு 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 மூணு மாதத்துக்கு வந்து இந்த பகவத் பாதைங்கிறதுல வந்து மேகசினில் ஒரு உணர்மனம், உணர்மனம் டூ, உணர்மனம் த்ரீன்னு சொல்லி ஒரு மூணு ஆர்டிக்கிள் போட்டிருக்கிறோம். அந்த மூணு ஆர்டிக்கிளையும் நம்ம இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் படிச்சுக்கிடுங்க. படித்ததை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நம்ம எப்படி ஞானம் லிபரேஷனை புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதே மாதிரி இதையுமே நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒன்று. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் பிறகு அது உங்கள் சிஸ்டத்தில் சேர்ந்துக்கிடும். அது எப்போ தேவையோ அப்போ அது வேலை செய்யும். அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏன்னா நம்ம வாழ்க்கைன்னு சொல்லி சொன்னால் நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் நம்ம வாழ்கிறோம். அப்போ இந்த பிரச்சனைகள் வந்து நம்மளை வந்து அசைச்சு பார்க்குறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த பிரச்சனைகள்லையும் நீங்கள் எதிர்கொள்கிறதுக்கு இது கொஞ்சம் உதவியாக இருக்கும். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த டோட்டல் மனம் புத்தி சித்தம் அகங்காரங்கிறது கான்சியஸ் மைண்ட்லேயும் இருக்குது, டோட்டல் மைண்ட்லேயும் இருக்குது. ஆனால் கான்சியஸ் மைண்டில் வந்து எல்லாத்தையுமே நம்ம அதனுடைய ஃபங்க்ஷன் என்னங்கிற மாதிரி நம்ம பிரித்து பார்க்கலாம். அந்த மனம் என்ன செயல்படுது, புத்தி எப்படி செயல்படுது, சித்தம் எப்படி இருக்குது, அகங்காரம் எப்படி இருக்குன்னு சொல்லி அதை கொஞ்சம் பிரித்து பார்க்குற மாதிரி கூட இதை பண்ணலாம். ஆனால் டோட்டல் மைண்டில் நம்ம எதையுமே பிரித்து பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாமே டோட்டலாக சேர்ந்துக்கிடுது, ஒரு யூனியன் மாதிரி ஆகிடுது, அது வந்து யுனைட்டட் ஆகிடுது. எல்லாமே சேர்ந்த ஒரு மொத்த தொகுப்பாக மாறி அது செயல்படும் பொழுது அதில் எது எப்படி செயல்படுதுன்னு பிரித்து பார்க்க முடியாதபடி அது செயலோடு இணைஞ்சிக்கிடுது. அதனால் டோட்டல் மைண்டில் வந்து செயல்படும் பொழுது அது ஸ்பான்டேனியஸாக வந்து செயல்பட்டு போயிடுது. அது எப்போவுமே இருக்காது. டோட்டல் மைண்ட் வந்து தேவைக்கு வந்துட்டு போயிட்டே இருக்கும், செயலுக்கு மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம எப்போவாவது நம்ம செயலில் வந்து இப்படி செய்வோமா அப்படி செய்வோமான்னு சொல்லி கொஞ்சம் அலைபாய ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் அப்போ அங்கே வந்து கான்சியஸ் மைண்டு செயல்படுதுன்னுட்டு இருக்கும். இப்போ அதுக்காக கான்சியஸ் மைண்டுங்கிறது முழுக்க முழுக்க தவறுன்னுட்டு அர்த்தம் இல்லை. ஏன்னா அதுதான் நிறைய சஜஷனை கொடுக்க வேண்டியிருக்கு, நிறைய செய்திகளை சேகரித்து கொடுக்க வேண்டியிருக்கு, அதுவும் ரோல் தேவை தான். பட் இருந்தாலும் கூட என்னன்னு சொன்னால் அந்த கான்சியஸ் மைண்டே வந்து தன்னை பிரதானமான ரோலில் எடுத்துக்கிட்டு அது செயல்படக்கூடிய ஒரு தன்மைக்கு போயிடுது. நான் தான் செய்வேன், எனக்கு தான் முடியும்ன்ற மாதிரி போயிடுது. பிறகு செய்ய ஆரம்பித்த பிறகு தடுமாற ஆரம்பிச்சிருது, என்னால் முடியலையேங்கிறது. அதனால் அது ஒரு வந்து ஒரு அலைபாயிர தன்மையில் அது இருக்குது. அதனால் அது எப்போவுமே அந்த கான்சியஸ் டோட்டல் மைண்டுன்ட்டு ஒன்று இருக்குங்கிறதையும் அந்த கான்சியஸ் மைண்டு எடுத்துக்கிட்டதுன்னு சொல்லி சொன்னால் அதை நம்ம ஒரு கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கிடும் பொழுது டோட்டல் மைண்டு கையில் நம்ம பொறுப்போ நம்மளை நம்மளை இப்போ சுமக்கிறதுக்கு டோட்டல் மைண்டு இருக்குதுங்கிற ஒரு எண்ணம் வந்து அந்த கான்சியஸ் மைண்டு இருந்ததுன்னு சொன்னால் அந்த கான்சியஸ் மைண்டு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். அதனால் இது ஒரு ஒரு இலகுவாக செயல்படுறதுக்கு
ஒரு பாரம் இல்லாமல் செயல்படுறதுக்கு இந்த மாதிரி டோட்டல் மைண்டுன்ட்டு ஒன்று இருக்குது ஆப்ரேட் ஆகுதுங்கிறதையும் நாம் புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் அது கொஞ்சம் உதவியாக இருக்கும். இதில் நம்ம ஏதாவது கேள்வி பதில் ஏதாவது வேணும்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது கேட்கணுன்னா கேட்கலாம். டோட்டல் மைண்டுனா என்ன, கான்சியஸ் மைண்டுனா என்ன, அது ரெண்டு கூட தொடர்பு என்ன, கான்சியஸ் மைண்டு செயல்பட்டால் எப்படி செயல்படும், டோட்டல் மைண்டு செயல்பட்டால் எப்படி செயல்படும், இது நீங்கள் வேறு ஏதாவது அதில் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது கேள்வியாக கேட்கலாம். நம்ம வேறு இது இந்த இது ரெண்டு சம்மந்தமான தவிர வேறு ஏதாவது கேள்விகள் வேண்டாம். இது இது வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் பயன்படும், அதனால் இதை மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் வந்துட்டாங்க, சுதா கிருஷ்ணமூர்த்தி, நீங்கள் அன்மியூட் பண்ணிக்கலாமா? ஓகே. இந்த இப்ப கான்சியஸ் டோட்டல் மைண்ட் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கவலைப்பட வேண்டாம், அதுவே வந்து நம்மளுக்கான முடிவுகளையோ சொல்யூஷனையோ கொடுத்துரும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது வந்து ஒரு யுக்தியா, நம்ம வந்து ஃப்ரீயா இருக்கிறதுக்காக அது யுக்தியா இல்ல அதுதான் கடவுளா? அதாவது கடவுள் கடவுள்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா அது அப்படி ஒரு எடுத்துக்கிடலாம், எடுத்துக்கிட்டனால தப்பு இல்லை. ஆனால் நம்ம மொத்தத்தில் என்னங்கன்னா நம்ம நம்மளை நம்ப முடியலைங்கும் பொழுது கடவுள்னிட்டு ஒரு பேரை கொடுத்துக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் அது நம்முடைய மைண்டு தான். அந்த இப்போ நமக்கு வந்து சப்கான்சியஸ் மைண்டுங்கிறது நம்முடைய சித்தம் தான் சப்கான்சியஸ் மைண்டாக இருக்குது. அந்த சித்தங்கிற சப்கான்சியஸுக்கு மைண்டுக்கு அடியில் வந்து டீப்பர் கான்சியஸ் மைண்டுன்ட்டு ஒன்று இருக்குது, அது வந்து காஸ்மிக் மைண்டோட இணைஞ்சது. அதுதான் வந்து கடவுளுடைய சக்தியெல்லாம் சேர்ந்த ஒரு 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 டீப்பர் பொட்டன்ஷியாலிட்டி உள்ளது. அந்த மைண்டு வேணா கடவுளுடைய மைண்டுன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் இது டோட்டல் மைண்டு செயல்படும் பொழுது சில நேரங்களில் டோட்டல் மைண்டால் முடியாத சந்தர்ப்பங்களில் அந்த டீப்பர் கான்சியஸ் மைண்டு கூட அதனுடைய உதவிக்கு வரும். அதனால் இப்போ நாம் வந்து அதை நம்ம இன்வைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது அதுவாகவே வரும். அது அதனால் இதை டோட்டல் மைண்டு செயல்படும் பொழுது நம்மளுக்கு நமக்கு தெரியாமலேயே அந்த பக்க பலமாக அது வந்து ஐடியாக்களும் வரும், அந்த ஒரு சில சக்திகள் கூட அமானுஷ்யமான சக்திகள் கூட உங்களுக்கு வரலாம். சிலதெல்லாம் வந்து ஒரு மிராக்கிளாக கூட சிலதெல்லாம் நடைபெறும், நீங்கள் எதிர்பார்க்காத கூட நடைபெறும். பட் இருந்தாலும் நம்ம அதெல்லாம் எதிர்பார்த்தோம்னு சொன்னால் அங்கே அப்போ கான்சியஸ் மைண்டு தான் வேலை செஞ்சுட்டு இருப்போம். அதனால டோட்டல் மைண்டு செயல்படும் போது டோட்டல் மைண்டு செயல்பட்டுதுன்னு சொன்னாலே அங்கே செயல் மட்டும்தான் இருக்கும், அந்த டோட்டல் மைண்டில் வந்து வேவரிங்கே இருக்காது. அங்கே என்ன பண்ணணுமோ அதை பண்ணும். அதுக்காக நம்ம டோட்டல் மைண்டு பண்ணுறதெல்லாம் சரியான செயல்னுட்டு அர்த்தம் இல்லை, தப்பு கூட பண்ணலாம். பட் இருந்தாலும் நாம் ஒரு முழு மனதோடு பண்ணுறோம், எதை பண்ணாலும் நம்மளை ஸ்பான்டேனியஸாக நம்மளை அறியாமலே பண்ணிடுறோம். அங்கே வந்து ஒரு தயக்கம் இதெல்லாமே இப்படி செய்யணுமா அப்படி செய்யணுமாங்கிறது இல்லை, நீங்களே ஒரு ஃபுல் ஒரு டோட்டல் கான்ஃபிடென்ட்டோட நீங்களே பண்ணிடுறோம் ஒரு வேலையை. அதுதானே வீட்லயும் எல்லாரும் சொல்லுவாங்க, நீ வந்து என்ன பண்ணணுமோ அத பண்ணு, மிச்சத்தை வந்து அவன் பாத்துப்பான் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தானே இருக்கும் இல்ல? இது வேற அப்படி கூட பண்ணலாம் இல்ல, இதுதான் இப்ப நம்ம அதுக்காக டோட்டல் மைண்ட்ங்கிறது வந்து ஏதோ ரொம்ப ரேரா தான் வருங்கிறது இல்லை. ஒவ்வொரு நேரத்திலயுமே நீங்க வந்து மனதினுடைய அலைவாய்தல் இல்லாதபடி நீங்க வந்து எந்த செயல் பண்ணாலும் அங்க டோட்டல் மைண்டுடைய செயல் தான். இப்ப நீங்க நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, கேள்வி கேட்கறீங்க, இது எல்லாமே டோட்டல் மைண்டுடைய வேலை தாங்க நடந்தது. ஏன்னா உங்கள் கவனம் முழுக்க கேள்வியில் இருக்குது, இப்போ நான் என்னுடைய கவனம் முழுக்க பதில் சொல்கிறதுல இருக்குது. இப்போ இது வந்து நம்ம டோட்டல் இன்வால்மெண்ட், இப்படியா அப்படியான்னு சொல்லி ஒரு தடுமாற்றம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு டோட்டல் இன்வால்மெண்ட்டோடு நம்ம செய்யும் பொழுது அது டோட்டல் மைண்டுடைய வேலையாயிரு. அதனால் இது எல்லா வேலையுமே டோட்டல் மைண்டு பாங்க. தேங்க்யூ. அருணன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசணும் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ மூணு விதமான இது சொல்றீங்க, கான்சியஸ் மைண்டு, சப்கான்சியஸ் மைண்டு அண்ட் டீப்பர் கான்சியஸ் மைண்ட் சொல்றீங்க இல்லையா? இதுல அமானுஷ்யமான செயல்கள் நடக்கிறதுக்கு அந்த ESP-ன்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் சொல்லி அதுக்கு ஒரு இது கொடுக்குறாங்க, அது மாதிரியான செயல் தான் அமானுஷ்யமான செயல்படுறது. அந்த இது கான்சியஸ் மைண்டோட இருக்கிறது.
ஆனா ஆமா ஆமா நிச்சயம் பண்றது நம்மளை அறியாமல ஒரு மிராக்கல்னு சொல்றாங்களா அது மாதிரி. ஆமா ஆமா சிலவங்க வந்து சில பயிற்சி முயற்சிகள் பண்ணி அந்த மாதிரி சில சக்திகள் அடைறாங்க. இது நம்ம எந்த பயிற்சியுமே பண்ணாமலே இயற்கையிலேயே அதோட ஒரு கனெக்ஷன் நமக்கு கிடைக்கும். சில பேருக்கு அந்த ஹெரிடிட்ரியா சில இதுகள் கூட நடக்குது. இங்கயா அவங்க முன்னோர்கள் வந்து ஏதோ ஒரு இதுவா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய வாரிசுதாரர்களுக்கு அது மாதிரி இந்த அமானுஷ்யமான செயல்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்க. இருக்கு இருக்கு. சரி சரி சரிங்க சரிங்கய்யா அதான் கேட்டேங்க. சில நன்றிங்க. மஞ்சுளா நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாமா? கேக்கலாங்களா? கேக்கலாமா? ஐயா இந்த மாதிரி நம்ம விழிப்புணர்வோட பண்றோம் இல்லையா, கான்சியஸா பண்றது, அது வந்து எப்பவுமே லெஸ் தேன் 1% இருக்குன்னு சொல்றாங்க. விழிப்புணர்வோட நம்ம செய்யற வேலைகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு பெர்சன்டேஜ் சொல்றாங்க. அதை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்றது? அப்படியே நம்ம ரொம்ப எல்லாத்தையும் கான்சியஸா பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்மளுடைய பிராரப்த கர்மால இருந்து வர கெட்ட விளைவுகள் இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாமா? இல்ல, அதாவது கான்சியஸா பண்ணணுங்கிறது கூட அது ஒரு தியானமா பண்றதுங்கிறது. நீங்க வந்து ஒரு ஏதோ ஒரு சில டெக்னிக் மாதிரி பயன்படுத்தி பண்றது, அது எப்பவுமே அது ஒரு நேச்சுரல்னு சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு வந்து டோட்டல் மைண்ட் வந்து நேச்சுரலாகவே வரும். நீங்கள் உங்களுக்கு ஒரு இதை பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அந்த டோட்டல் மைண்ட் வந்து நேச்சுரலாகவே செயல்படும். இது வந்து ஒரு தியானமாக பண்ணுறது. இப்போ நீங்கள் வந்து ஒரு செயலோட இணைஞ்சி உணர்வு பூர்வமாக உணர்வோட கலந்து அதை பண்ணுறதுங்கிறது ஒரு தியானம். அது மாதிரி செய்கிற வேலையை தியானமாகவும் பண்ணலாம். அது கூட ஒரு வகையான ஒரு அது ஒரு நல்ல அணுகுமுறை தான். அது ஒரு டெக்னிக் அது. பட் எப்பவுமோ அதை நம்ம பண்ண முடியாது. சில நேரம் கொஞ்சம் நேரம் பண்ணலாம், கொஞ்சம் நேரம் பண்ணாமல் இருக்கவும் செய்யலாம். பட் இப்போ நாம் பேசுறது என்னன்னு சொன்னால் அதை பற்றி பேசலை. நம்ம கான்சியஸ் மைண்டு நாம் முயற்சி பண்ணி பண்ணுறதுங்கிறத அதை விட்டுறோம். இது டோட்டலாகவே வந்து இதாகிடுது. ஏன்னா நம்முடைய கான்சியஸ் மைண்டு எப்போவுமே ஒரு தடுமாற்றத்தோடு இருக்கும். இப்படி நடக்குமா நடக்காதா நீட்டு சொல்லி ஒரு தேவையில்லாத எதிர்பார்ப்புகள், தேவையில்லாத ஒரு அலைக்கடிப்பு நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அப்படி எந்த ஒரு மனச்சலனமுமே இல்லாதபடி நாம வந்து அந்த என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்னு சொன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம டோட்டல் இன்வால்மெண்டோட நம்ம அறியாமலே நம்ம அதோட இணைஞ்சு செயல்படுறோம். இது டோட்டல் மைண்ட். இப்ப நம்ம அந்த டோட்டல் மைண்டோட பண்ணும்போது அது வந்து நம்ம ரியாக்ஷனா பண்ணக்கூடாது இல்லைங்களா, ரெஸ்பான்சிவா தான் பண்ணணும். இல்ல, அது வந்து ரியாக்ஷனா கூட இருக்கலாம், ஆனாலும் தப்பு இல்லை. ஆக்ஷனா தான் இருக்கணும்ன்ற ரியாக்ஷனா கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் டோட்டலா நடந்துட்டு அதுல வந்து பண்றமா பண்ணுவோமா பண்ணக்கூடாதாங்கிற ஒரு தடுமாற்றம் இருக்காது. எந்த தடுமாற்றம் இல்லாதபடி செயல் நடந்துட்டு இருக்கும். அதனால இப்ப இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா அந்த கான்சியஸ் மைண்ட் வந்து எப்பவுமே கொஞ்சம் ஒரு பிரச்சனைய கிரியேட் பண்ணிடும். இப்படி நடக்குமா அப்படி நடக்குமான்னுட்டு ஒரு இதாயிரும். எதிர்காலத்தை பத்தி ரொம்ப பயப்படும், இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி பயப்படும். ஏன்னா இது வந்து எல்லாத்தையுமே காரண காரியமா பார்த்து இப்படி இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த நேரத்துல கொஞ்ச நேரம் நீங்க சொல்ற மாதிரி ஒரு கான்சியஸா எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டு இருக்கும் பொழுது கொஞ்ச நேரம் அந்த அலைகள் கொஞ்சம் குறையும். அது நம்ம ஒரு வகையில நம்மளா வந்து நம்மளை வசப்படுத்தி கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டு ட்ரெயின் பண்ற மாதிரியா இருக்கு. அதனால நம்ம இப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம் சொன்னா இந்த பொறுப்பு எல்லாத்தையும் டோட்டல் மைண்டு பாத்துக்கிடுவோம்னு சொல்லி இந்த கான்சியஸ் மைண்ட் வந்து எல்லா பொறுப்பையும் டோட்டல் மைண்ட் கிட்ட கொடுத்துறதுனால இந்த கான்சியஸ் மைண்ட் வந்து கொஞ்சம் கேர்ஃப்ரீ ஆயிருது. இது சுதந்திரம் ஆயிருது. அப்ப சுதந்திரம் ஆகும் பொழுது உண்மையிலேயே இந்த கான்சியஸ் மைண்டுமே வந்து டோட்டல் மைண்ட்ல ஒரு பகுதியா தான் இருக்கு. அதனால டோட்டல் மைண்ட் கான்சியஸ் மைண்டை வந்து நம்ம இல்லாம எங்கேயும் இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டுன்ட்டு அர்த்தம் இல்லை. அது டோட்டல் மைண்டுடைய ஒரு பகுதியா இருந்து செய்ய வேண்டிய வேலைகளை செய்யுது. அப்போ ஆனா அதே நேரத்துல இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி இந்த புலம்புற வேலை மட்டும் அதுக்கு இல்லாம போயிரு. நன்றி ஐயா. Thank you, ma.
அருணன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்ப நம்ம ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு அனுபவம் அனுபோகம் இருக்கு இல்லைங்களா? ஒவ்வொரு செயலுக்கும் அனுபவம் அனுபோகம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்ஜாய்மெண்ட் இருக்கு இல்லைங்களா? சரி சரி. இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்ஜாய்மெண்ட் இந்த அனுபோக அனுபவங்கள் வந்து எந்த இதுல வருதுங்க? கான்சியஸ்ல வருதா, சப்கான்சியஸ் மைண்ட்ல வருதா, இல்ல டீப்பர் கான்சியஸ்ல வருதாங்க? இல்லை, இப்போ எல்லாமே வந்து கான்சியஸ் மைண்டில் தான் வருது. கான்சியஸ் மைண்டில் தான் அந்த அனுபவங்கள் எல்லாமே வருது. ஏன்னா இதுதான் வந்து அந்த ரிசப்டிவ் நேச்சர் உள்ளதே வந்து கான்சியஸ் மைண்டு தான். எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி இப்போ அனுபவத்தை நம்ம ரிசீவ் பண்ணால் தானே அது நமக்கு வரும், நமக்கு அந்த அனுபவம் ஆகும். அதனால் ரிசீவ் பண்ணுறது எல்லாமே கான்சியஸ் மைண்டோட சேர்ந்தது. சரி, அந்த அனுபவம் அனுபவம்ன்றது என்ன இது இதில் வருதுங்க? இல்லாதான் அது அனுபவம் அனுபவம் அது எல்லாம் நீங்க அனுபவம்னாலும் சரி என்ஜாய்மெண்ட்னாலும் சரி எல்லாமே நீங்க இதுல தானே வருது. ஃபர்தரா நீங்க என்ன அதுல இன்வால்வ்மெண்ட் ஆகி அதை இன்னும் கொஞ்சம் வேணும் அல்லது வேண்டான்னு சொல்லி நீங்க பண்ணுனீங்கன்னு சொன்னா அது ஒரு ஒரு பிரச்சனையான பிரச்சனையான அம்சமா மாறிடுது. இல்லைன்னா இது ஒரு இல்லைன்னா நேச்சுரலான அம்சமா இருக்கு. எல்லாம் வரும் தோன்றும் மறையும்ன்ற மாதிரி இருக்கும். இந்த நிகழ்ச்சிகள்லாம் நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல ரெக்கார்ட் ஆகாது இல்லையா? சப்கான்சியஸ் மைண்ட்ல எதுவும் டைரக்டா ரெக்கார்ட் ஆகாது. அதெல்லாம் வந்து இன்டைரக்டா ரெக்கார்ட் ஆகும். எல்லாமே ரெக்கார்டுக்கு வரும். சப்கான்சியஸ் மைண்டுக்கு இல்ல ரெக்கார்டுக்கு போகும். அது கொஞ்சம் இன்டைரக்டா போகும், உடனே போகும். அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல இது வந்து எடுத்து கொடுக்கும். அதாவது மெமரியில ரெக்கார்ட் ஆகுறது வேற, சப்கான்சியஸ்ல ரெக்கார்ட் ஆகுறது வேற. ஆகுறது வேற. மெமரியில வந்து அதனுடைய டீடைல்ஸோட ரெக்கார்ட் ஆகும். சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து அது நம்முடைய இயல்புங்கிற மாதிரி ஒரு கேரக்டர்ங்கிற மாதிரி ரெக்கார்ட். செந்தில் ராஜா நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம் சார். ஹலோ ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஒரு வேண்டுகோளுங்க ஐயா, சின்னது ஒரு நிகழ்வு நான் பகிர்ந்துக்கிறேன், கற்பனையான ஒரு நிகழ்வு. இதுல வந்து டோட்டல் மைண்ட் பிளஸ் கான்சியஸ் மைண்ட் வந்து எந்த இடத்துல வந்து வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை விரும்புறான். ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பொண்ணுகிட்ட என்ன வெளிப்படுத்தல. ஆனா அந்த ஒரு அந்த பொண்ணு போன் பண்ணுது, அதோட தொடர்பு அந்த பொண்ணோட தொடர்புலதான் இருக்கான். அந்த பொண்ணு சொல்லுது வேற ஒரு பொண்ணோட வேற ஒரு பையனோட எனக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு. அப்ப அவனுக்குள்ள ஒரு போராட்டம் நடக்குது. எங்கடா நமக்கு நடக்காம போயிடுமோ, நாம சொல்லி இருந்தா நடந்திருக்குமோ அப்படிங்கிற அவனுக்குள்ள ஒரு போராட்டம் நடக்குது. இப்ப அந்த போராட்டத்தை கையாளும் போது அவனுக்குள்ள ரெண்டு விதமான சிந்தனை எழுது. பிராப்தம் எது நடக்குமோ அது நடக்கும், அமைதியா இரு அப்படின்னு ஒரு சிந்தனை எழுது. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணுகிட்ட போன் பண்ணி நம்ம வெளிப்படுத்தி பேசலாம் அப்படின்னு ஒரு மாதிரி பயம் பொறுத்ததுன்னு கூட சொல்லலாம். இப்ப இந்த இடத்துல வந்து இப்ப அந்த பிராப்தம் அதை முடிவு பண்ண உடனே அவனுடைய மனது என்ன சொல்லுன்னா, தியானம் பண்ணு, தியானத்துல ஆழ்ந்து போன்னு சொல்லும் போது தியானத்துல அவன் ஆழ்ந்து போயிடுறான். ஆழ்ந்து போய் வெளியே வரும்போது அவனுக்கு ஃப்ரீயா இருக்கும் ஐயா. இந்த இடத்துல டோட்டல் மைண்டும் கான்சியஸ் மைண்டும் எந்த இடத்துல வேறுபட்டுச்சு, இல்ல இது முழுமையாகவே கான்சியஸ் மைண்ட்ல தான் வர்க் ஆச்சா? அதாவது இப்ப நீங்க வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னு வச்சுடுங்களேன். சரிங்க. அந்த இப்படி ஆஃபர் பண்ணலாம் அல்லது ஏதாவது அப்ரோச் பண்ணலாம் அப்ரோச் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னா, அந்த முடிவை நீங்க ஃபாலோ பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லி சொன்னா அது டோட்டல் மைண்டு தான் அங்க வேலை செய்யணும். நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அது செயலா மாறி இருந்தது. சரி, முடிவுக்கும் செயலுக்கும் இடையில கேப் இல்லை. அப்படி முடிவு எடுத்து செயலா மாறலன்னு சொல்லி சொன்னா பழையபடியும் கொஸ்டினே பண்ணி நமக்கே நம்மளுடைய முடிவு நமக்கே திருப்தி இல்லைன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் என்ன தேவை பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி சொன்னா அப்போ கான்சியஸ் மைண்ட் வேலை செஞ்சுட்டா இருக்கும். அப்போ அங்க செயல் நடக்கணும் அவ்வளவுதான். நீங்க செயல்ல இறங்குறதுக்கு நீங்க ஒரு முடிக்கிற முடிவு வந்து ஒரு செயலாவே மாறிடும். ஏன்னா ஒரு செயல் நடக்கணும்னாலும் ஒரு முடிவு எடுத்தா தான் செயல்பட முடியும். முடிவு எடுத்து செயலா மாறும் பொழுது முடிவுக்கும் செயலுக்கும் இடைவெளியே இல்லாம ஒன்னா இருக்குது. அப்ப
அது அப்படி இருக்கும்போது அங்க டோட்டல் இப்ப அதுக்காக நம்ம வந்து டோட்டல் மைண்ட் எடுக்கிற முடிவு எல்லாமே கரெக்ட்னு சொல்ல முடியாது, தப்பான முடிவு கூட எடுக்கலாம். பட் இருந்தாலும் எடுத்திருக்கிற முடிவோட அது போராடுறது இல்லை. அது என்ன தப்பான முடிவு எடுத்தாலும் கூட தப்பான முடிவுக்குனாலே அது பாட்டுக்கு போயிருது, நல்ல கரெக்டான முடிவு எடுத்தாலும் அந்த கரெக்டான முடிவுக்குனாலே போயிருது, ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறோம். அப்ப அந்த முடிவுக்கும் செயலுக்கும் அங்க தடுமா, செய்வோமா வேண்டாமா, இது சரியா இருக்குமா தப்பா இருக்குமான்னு சொல்லி அலைப்பாயிருக்கு. அலைப்பாயாம செயல்ல செயலோட இணைஞ்சுக்கிட்டு வந்தோம்னா அங்க டோட்டல் மைண்ட் வேலை செஞ்சிட்டோம். நன்றி. Thank you, sir. Thank you. Kanthinath, sir, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். வணக்கம். உலகியல் அனுபவங்கள் ஐயா உங்க தெளிவில்லையே, கேக்குறீங்களா? இப்ப கேக்குதா? ஹலோ, அந்த மைக் வேணா கிட்ட வச்சுக்கோங்க சார். இயர்போன் நான் ஹெட்போன் தான். ஆ, இப்ப பேசுங்க. இப்போ உலகியல் அனுபவங்கள்ல ஈடுபடும் போது முடிவு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குதுயா. இப்போ தடுப்பூசி போட்டுக்கங்க அப்படின்னு அரசாங்கம் அறிவிக்குது. இப்ப தடுப்பூசி போட்டுக்கன்னு அரசாங்கம் அறிவிச்சு கூட நான் போட்டுக்கல, சரி இப்படி ஆகுமா அப்படி ஆகுமா அப்படின்னும் போது ஒரு சில தடுப்பூசினாலதான் இந்த ஓமிக்ரான்ன்றது உருமாறி வருதுன்ற ஒரு செய்தி வருது. இப்போ போட்ட தடுப்பூசினால்தான் உருமாற்றம் ஆகி நமக்கே எஃபெக்ட் ஆகுதுன்னு போது அந்த இடத்துல நம்ம முடிவு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குதுயா. இதுக்கு என்ன யா சொல்யூஷன்? இல்ல இப்ப நீங்க வந்து நம்ம மூணு விதமான முடிவு எடுக்கணும்னு சொல்றோம் பாத்தீங்களா. முடிவு எடுக்கிறதுல மூணு விதமான முடிவு எடுக்கணும்னு சொல்றோம். எப்படின்னா ஒண்ணு வந்து செய்யணும்னு முடிவு எடுக்கிறோம், இல்லைன்னா செய்ய வேண்டானே முடிவு எடுக்கிறோம், இல்லைன்னா வெயிட்டிங்ல போடணும்னுட்டு ஒரு முடிவு எடுக்கிறோம். இப்ப நீங்களுமே வந்து இப்போ வெயிட்டிங்ல போடணுங்கிற முடிவுக்கு வந்துடுறீங்கல்ல. அப்போ ஏதாவது முடிவு எடுத்துடுறீங்களா? இப்ப நீங்க வந்து இப்ப போட வேண்டாம், இப்போதைக்கு முடிவு போட வேண்டாம், இப்போ இன்னும் கொஞ்சம் பாத்துக்கிடுவோம், இன்னும் கொஞ்சம் டைம் எடுப்போம்னுட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க பாத்தீங்களா. அப்போ முடிவுக்கு வரும்போது அதுவும் டோட்டல் மைண்டோட வேலை தானே அது. சரிங்க, இவ்வளவு நாள் வெயிட்டிங்ல போடலாம் தான் முடிவு எடுத்து வெயிட்டிங்ல தான் இருந்தேன். கவர்மெண்ட் அறிவிச்சிருச்சு போடலன்னா ரேஷன் கார்டு கட் ஆயிடும் அப்படின்னு. போட்டுட்டு வந்துட்டு பின்னால குழப்பமான மைண்ட் வருதுயா, ரொம்ப பயமா இருக்கு. இப்ப நீ போட்டுட்டு வந்துட்டேன், இந்த நியூஸ் எல்லாம் வெயிட்டிங்ல போடலாம்னு போட்டுட்டு போட்ட வெயிட்டிங்ல இருக்கலாம்னு சொல்லிட்டு நிர்பந்தப்படுத்தும் போது அந்த இடத்துல போட்ட பின்னால எனக்கு ரொம்ப உடல்நிலை மாற்றங்களே ரொம்ப பயமா இருக்குது. அதுல இருந்து எப்படியா வெளியே வர்றது? இல்ல அதாவது இப்ப மொத்தத்துல வந்து இப்ப நீங்க முதல்ல வந்து போடுவோமா வேண்டாமா நீட்டு சொல்லி ஒரு அதுலயே ஒரு டவுட்ஃபுல்லா இருந்தீங்கன்னா தான் அங்க கான்சியஸ் மைண்ட் வேலை செய்யுது. ஒன்னும் வேணும்னு சொல்லி முடிவு பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டான்னு ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்துட்டு அந்த முடிவை நீங்க செயல்படுத்தினீங்கன்னு சொன்னா அங்க டோட்டல் மைண்டோட செயல்னிட்டு எடுத்துக்கிடலாம். இப்ப நீங்க போட்டுட்டீங்க, போட்டுட்டானாலும் கூட நம்ம உடலுக்கே வந்து நீங்க சில உடலுக்கு சில சக்திகள் இருக்கு, அது தன்னைத்தானே சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கு. நீங்க எடுத்து ஒரு ஒரு சில சொன்னா ஒரு பாய்சன் இப்ப நிறைய நம்ம சாப்பிட்ற உணவுல நிறைய பாய்சன் தான் கலந்துருக்கு. நாம நல்ல உணவு சாப்பிடுறோம், நிறைய பாய்சன் மருந்து. ஆனா அந்த பாய்சன் வந்து எப்படி நம்மள கொல்லாம இருக்குன்னு சொன்னா நம்ம உடலே வந்து அதை சரிப்படுத்திடும், அந்த பாய்சன் எல்லாம் அப்புறப்படுத்திடும். அதனால இப்ப நீங்க வந்து இந்த ஒரு ஏதோ இன்ஜெக்ஷன் போட்டு வந்தீங்கன்னாலும் சொன்னா அதையுமே கூட அதுல உள்ள மோசமான இயல்புகள் ஏதாவது இருந்தோம்னா அதையுமே கூட சரி பண்ணக்கூடிய ஆற்றல் நம்ம பாடிக்கு இருக்கு. அதனால நீங்க அந்த பாடியை நம்பிக்கிடலாம். இல்ல இல்ல, அது போட்டேன் போட்டு முடிவு எடுத்துட்டேன் என்னானாலும் பாத்தலன்னு விட்டுட்டேன். பலவிதமான செய்திகள் வருதா, பயமுறுத்துற மாதிரி செய்தி வரும்போது அதை ஏத்துக்க கூடிய தன்மை வந்து எனக்கு வரமாட்டேங்குதுயா. அதனாலதான் குழப்பமான மைண்டா இருக்கு. இல்ல உங்களுக்கு என்ன மெசேஜ் வருதோ அந்த மெசேஜுக்கு தகுந்த ஒரு ரியாக்ஷன் உங்களுக்கு வரத்தான் தெரியும். இப்ப நீங்க அந்த பாடிக்கே அதை சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குங்கிற ஒரு மெசேஜும் எடுத்துக்கிடுங்க. சரிங்க, நன்றியா, நல்ல விளக்கம். தேங்க்யூ சார். முனிகிருஷ்ணன் மோகன், நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம் சார். ஹலோ, சொல்லுங்க ஐயா, கேக்குது? ஐயா கேக்குதுங்களா?
ஆமா கேக்குது ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். சென்னையில இருந்து பேசுறேன் ஐயா. ஆ சரியா. ஹலோ. நீங்க பேசுறது கேக்குதா? பேசுறது கேக்குது மனம். ஆ கேக்குது ஐயா, கேக்குது ஐயா. சரி. முழு மனம் உணர் மனம் அப்படிங்களா? இந்த மனம் வந்து தானா இயங்காதையா? ஆப்ஜெக்ட் இருந்தா மட்டும் தானே இயங்கும். அப்படி கேக்குறீங்களா நீங்க? இல்ல தெரியல, கேக்குறேன். இல்ல இப்ப நீங்க ஆப்ஜெக்ட் இருந்தா மட்டும் தானே? இப்ப நீங்க நல்லா தூங்குறீங்க, கனவு வருது, என்ன ஆப்ஜெக்ட் அங்க இருக்கு? உடல் இருக்குல்ல ஐயா. உடல வந்து நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோமா கனவுல? ஆ ஃபீல் பண்ண மட்டும் தான் அந்த கனவு வரும், இல்லனா வராது ஐயா. உடம்பு ஃபீல் பண்றோமா? ஆமா, பஞ்சகோஷம் இருக்குல்ல. ஆமா, அந்த பஞ்சகோஷங்கள் மொத்தம் அடங்கினதே ஆழ்ந்த உறக்கத்துக்கு போவாங்க. தூங்கினது எப்படின்னு, காலையில இருந்து எப்படி தூங்கணும்னு கேட்டா, நான் ஆழ்ந்து தூங்கணும்னு சொன்னா அது பொய்யே, அவன் தூங்கலன்னு தான் இருக்கும். சரி, இப்ப நீங்க வந்து தூங்கும் போது உங்களுக்கு உடல் உணர்வோட தூங்குறீங்களா, அல்லது உடல் இப்ப கனவு வரும்போது உடல் உணர்வு இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா இருக்கு ஐயா. உடல் உணர்வு இருக்கும்போது மட்டும்தான் ஒரு புலியோ சிங்கமோ தத்தின்னு வரும்போது அந்த பதட்டத்துல ஏந்து வேத்து ஊத்துறது, ஐயோ செத்து போயிட்டுமோ அப்படின்னு திடீர்னு ஏந்துக்கிறது, அது மாதிரி இருக்கும். அது இருக்கட்டும், நீங்க வரும்பொழுது உங்களுக்கு ரியாக்ஷன் மட்டும் ஆயிருது. இப்போ கனவு வரும்பொழுது உங்களுக்கு உடல் இருக்கிறது, உடல் உணர்வோட இருக்கும்போது கனவு வருதா, உடல் உடனெல்லாம் மறந்த நிலையில கனவு? புரியலையா? இல்லை, கனவுங்கிறது உடல் தூக்கம், தூக்கம் இருந்தா தானே கனவு, தூக்கத்துல தானே கனவு வர முடியும். நினைவு வரலாம், நினைவு வந்து நீங்க பிடிச்சிட்டு இருக்கும்போது எப்படி நினைவு வரலாம்? கனவுங்கிறது தூக்கமும் இருக்கு இல்லையா? ஏதோ என்ன நடக்கும் உங்களுக்கு? மனோமய கோஷம் வேலை செய்யும். மனோமய கோஷத்துலதான் கனவு வருது. அந்த கோஷங்கள்லாம் அடங்கின பிறகுதானே ஆழ்ந்த உறக்கத்துக்கே போறோம் நம்ம. சரி, ஆழ்ந்த உறக்கத்தை நான் சொல்லல. இப்ப நீங்க மனசோட இயக்கத்தை தானே கேக்குறீங்க? ஆமா, மனசு வந்து ஆப்ஜெக்ட் இல்லைன்னா இயங்காது. மனசுங்கிறது ஒரு தனியா அது ஒரு இயக்கம் இருக்கு. இப்ப அந்த இயக்கத்துலதான் வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், கான்சியஸ் மைண்ட்னா என்ன, டோட்டல் மைண்ட்னா என்னன்னு பிரிக்கிறோம். இப்ப இது வந்து நம்ம சாஸ்திரங்கள்ல இந்த விளக்கங்கள் கொடுக்கல, அதனால நம்ம சாஸ்திரங்களை இணைச்சு நம்ம பேச முடியாது. ஆமா, இப்ப கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இப்ப இப்ப எனக்கு தெரிஞ்சது எப்படின்னா, நான் உங்களால கேக்குறேன் ஐயா, பெரிய நான் உங்களை கேள்வி கேக்குறேன் அப்படி தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்ல இல்ல, உங்க புஸ்தகம் மொத்த புக்ஸும் படிச்சிட்டேன், வேதாந்த வரைக்கும் படிச்சிட்டேன், நீங்க தான் கொடுத்தீங்க அதை கடைசியா. சரி, நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன், அதுல என் கான்செப்ட் என்னன்னா, மனம் வந்து தானா இயங்காது, வாய்ப்பே இல்லை ஐயா. ஆப்ஜெக்ட் இருந்தா மட்டும்தான் இயங்கும், ஆப்ஜெக்ட் இல்லைன்னா இயங்கவே இயங்காது ஐயா மனசு. சரி சரி, இப்ப மனசு தானா இயங்குது, மனசு தானா இயங்குதுன்னு உங்க கான்செப்ட் படியே வச்சுக்கிட்டாலும் கூட, இப்ப ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல தானே, ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு சூழ்நிலையில தானே இயங்குது. அந்த சூழ்நிலையில இயங்கும் பொழுது அந்த மனமே வந்து டோட்டல் மைண்டாவும் இயங்கலாம், கான்சியஸ் மைண்டாவும் இயங்கலாம். மனசு அப்படிதான் போகும். இப்ப மறுபடியும் அதை நம்ம கையில எடுத்துக்கிறோம், அந்த மனசை நம்ம கையில எடுத்துக்கிறோம், நம்மளுக்கு தேவையான உணர் மனசா இருந்து முழு மனதுக்கு போகும்போது நம்ம கையில எடுத்துக்கிறோம், செயலை எடுத்துக்கிறோம்ன்றீங்களா? அதாவது முழு மனசா போறதுங்கிறது, முழு மனசுங்கிறது தான் செயலுக்கு, முழு மனசு தான் டோட்டல் இன்வால்மெண்டோட. நீங்க மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எதுவுமே பிரிக்காம ஒரு செயலோட செயலா நீங்க இணைஞ்சு செயல்படும் பொழுது அங்க டோட்டல் மைண்ட் தான் இருக்கு. இப்போ நீங்க நீங்க கேள்வி கேட்கறீங்க, அல்லது நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்றீங்கன்னா, நீங்க டோட்டல் இன்வால்மெண்ட் அங்க இருக்கு. உங்களுக்கு இது இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு சொல்லி அங்க கேள்வி கேட்கறது இல்லை, அதாவது ஒரு டவுட் பண்றது இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே ப்ரெசென்ட் பண்ணிடுறீங்க. இப்போ டோட்டல் இன்வால்மெண்ட் அங்கே வந்துடுது. இப்போ இது வந்து டோட்டல் மைண்டுடைய வேலை. இப்போ அதே நேரத்தில் என்ன நம்ம செய்கிற ஒரு ஏதாவது ஒன்று செய்கிறது தப்பாயிருமோ ரைட் ஆயிருமோ, நமக்கு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாதபடி ஒரு குழப்பத்தோடு இருக்கிறது வந்து கான்சியஸ் மைண்ட். அப்போ அது கனவுல தான் சாத்தியமாகும். கனவுல சாத்தியமாகுமா? ஆமா, இப்ப படுத்து உறங்குறோம், கனவு வருதுன்னா நம்ம அது கூட முரண்படாம அது பாட்டுக்கு அது ஃபீல்லயே போயிட்டே இருக்கும். இல்ல, இங்க கனவுலயுமே உங்களுக்கு நீங்க மகிழ்ச்சியாவா இருக்கிறீங்க, கனவுலயுமே உங்களுக்கு ஒரு போராட்டங்கள் இருக்குதுன்னு. நீங்க என்ன கனவு காண்றீங்களோ
கனவுக்கு இருக்கு, நான் முரண்படல இல்ல இல்ல கனவோட முரண், அது கூட முரண்படலையே இல்ல, அங்க உங்களுக்கு அனுபவம் மனசு கூட, ஐயா மனம் கூட தான் நான் முரண்படல, அது நம்ம கனவுன்னு எடுத்துக்கிறோம், இப்போ இப்ப பேசறது கனவுன்னு எடுத்துக்கிறோம், ஆனா அது மனம்தான் அது, சரி அந்த மனம் கூட நான் முரண்படலையே இல்ல, மனம் கூட முரண்படலன்னு சொன்னா என்ன இருக்குன்னு சொன்னா, இப்ப நீங்க என்ன அனுபவம் அனுபவிக்கிறீங்கிற பொறுத்து இருக்கு. இப்ப கனவுல வந்து நீங்க மகிழ்ச்சி அனுபவிக்கலாம், பயத்தை அனுபவிக்கலாம், வருத்தத்தை அனுபவிக்கலாம், அந்த வருத்தமா அனுபவிக்கிறதுன்னு சொன்னா அது ஒரு முரண்பாடு, அங்க உராய்வு இருக்குன்னு தானே அர்த்தம், மகிழ்ச்சி இருக்குன்னு சொன்னா அங்க ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்குன்னு அர்த்தம் தானே, ஒரு உடன்பாடு இருக்குன்னு அர்த்தம். அதான் நான் கையில எடுத்துக்கல இல்லையா, நான் கையில எடுத்தா நான் ரெண்டா இருந்தா மட்டும் தானே அங்க முரண்பாடே வரும், ஒண்ணுன்னு முரண்பாடே இல்ல இல்ல. சரி இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, நீங்க சொல்ல வர என்ன சொல்ல, என்ன எதிர்பார்க்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க உணர்மனம் தனியாவும் முழு மனம் தனியாவும் பிரிச்சு சொல்றீங்க, சரி அது அப்படிதான் இருக்கான்னு கேக்குறேன். அப்படி இருக்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இருக்கு சரியா, எனக்கு இதுக்கெல்லாம் விளக்கம் வேற கேக்குறேன். இல்ல என் இப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு அப்படிதான் தோணுது, இப்படி இருக்கிற மாதிரி தோணுது. நீங்க இதே மாதிரி நீங்களும் அத என்னுடைய அணுகுமுறையில நீங்க அத இப்படிதான் இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்துடலாம். வீட்டுல சொல்லிட்டு போறமா, நான் ஈவினிங் வந்துடுறமா அப்படின்னு, எனக்கு வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எங்க அம்மாவுக்கும் முடியல உடல் முடியல, இப்ப எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்றது எனக்கு உணர்மனத்துல எனக்கு உணர்ந்துச்சு, இப்ப நான் என் மூணு மனம் செயல்படுது, இப்ப நான் சாவ கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், ஆனா செத்துறேனே. இல்ல இப்ப நீங்க முழு மனசுக்கும் உணர் மனசுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லுங்க. அதான் முழு மனசுனா நீங்க கையில எடுத்து என்ன வேணுமோ நீங்க செஞ்சிக்கலாம் அப்படின்றீங்க, நீங்க அப்படிதானே சொல்றீங்க. இல்ல கையில எடுத்து செய்யறது இல்ல, அது தானா செயல்படும். இப்ப நீங்க ஒரு ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துல என்ன செய்யணுமோ அதை செய்யும், நீங்க கீழே விழுந்துடுறீங்க, நீங்க எழும்புறதுக்கு நீங்க யோசிச்சா எழும்புவீங்க, உங்களை அறியாம எழும்பிடுவீங்க, அது அங்க செயல் தான் நடக்கணும், உங்க நினைவும் செயலும் அங்க ரெண்டுக்கும் பிரிச்சு பார்க்க முடியாது. நீங்க கீழே விழுந்து நீங்க ஒரு நடந்தீங்க, இருட்டுல நடந்து போகும்போது விழுந்துருவோமோ இதையாவது மோதிருவோமோன்னு சொல்லி நீங்க தடவை எப்படி போயிட்டே இருக்கலாம், அல்லது ஒரு எங்கேயாவது டிராபிக்ல போகும்போது கூட அந்த ஆக்சிடென்ட் ஆயிருமோ இந்த ஆக்சிடென்ட் ஆயிருமோன்னு சொல்லி ஒரு தடுமாற்றத்தோட போகலாம். ஆனா சப்போஸ் நம்மளை அறியாமலே விழுந்துட்டோம் அல்லது ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிட்டோம்னு சொன்னா அங்க ஆக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸா இருக்கும், அங்க வந்து சிந்திச்சுட்டு இருக்கிற வேண்டிய அவசியமே இருக்காது, டோட்டலா செயல்படும். அப்ப அந்த டோட்டலா செயல்படுறதா நம்ம டோட்டல் மைண்ட், தடுமா இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி நாம எடுத்து செயல்பட்டோம் சொன்னாலே அங்க கான்சியஸ் மைண்ட் அர்த்தம். இல்லையா டோட்டலா செயல்படுது அப்படின்னு ஆப்ஜெக்ட் சொன்னீங்கன்னாவே மனம் வேற நீங்க வேறன்னு ஆயிடுது ஐயா, ரெண்டு ஆயிடுது ஐயாங்க, ரெண்டு ஆயிடுச்சுன்னா முரண்பாடு தானே இருக்கும். இல்ல அதாவது நீங்க அதாவது இதுதான், இதெல்லாம் கான்சியஸ் மைண்ட்ல தான் ஏற்படும், இந்த மாதிரி இதெல்லாம் ஏற்படும், ஏற்படுறது கான்சியஸ் மைண்ட் செயல்படுனிட்டு அர்த்தம். அதான் டோட்டலா இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா மொத்தமே இங்க இருக்குது மனசு மட்டும்தான், இங்க நீங்க இல்ல மனசு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா மேட்டர் முடிஞ்சிருது, அப்படிதானே வருது இது? அப்படி கூட எடுத்துக்கலாம், நீங்க டோட்டல் மைண்டா இருக்கும் பொழுது மைண்ட் மட்டும்தான் இருக்குன்னு எடுத்து, டோட்டல் மைண்ட்ல நான் பாடியன்னு எடுத்துக்கினாலும் நான் இருக்கேன்னு எடுத்துக்கினாலும் மனதுலதான் இருக்க, ஆமா உண்மையா இல்ல அப்படிதானையா? சரி இப்ப இது வந்து நம்ம நீங்க தனியா நீங்க போன் பண்ணி பேசணும், போன் பண்ணி பேசுனீங்கன்னு சொன்னா நம்ம ஏன்னா இது எல்லாருக்கும் பிரயோஜனப்படாம இது எல்லாமே நமக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில ஒரு ப்ராக்ரெசிவா இருந்ததுன்னு சொன்னா எல்லாருக்கும் பயன்படும், ஒரு ரெக்கார்டிங்க்கு ஆனாலுமே கூட ஒரு பழையபடி யாரும் போட்டு கேட்டாலும் சரியா இருக்கும். இப்போ இது நம்ம ஒரு விவாதம் மாதிரி பண்றதுனால நீங்க நம்ம பண்ணுங்க, ஒன்றும் பண்றதுனால ஒன்றும் தப்பு இல்லை, நீங்க தனியா கூட ஃபோன் பண்ணி பேசுங்க, ஃபோன் பண்ணி பேசி உங்களை எங்க நம்ம எதுல எங்க எப்படி மாத்தினா நல்லா இருக்கும், டெர்மினாலஜி எப்படி அமைச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், நீங்க ஃபோன்ல பேசுங்க. சாரி ஐயா, சாரி உங்க இல்ல இல்ல இதுல வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்க வந்ததுக்கு சந்தோஷம். உங்க பேர் என்னது? மோகனையா என் பேரு. மோகனா? ஆமாமா, ஆவடியில ஒரு தடவை வந்தேன், அந்த வள்ளுவர் வாசிகை மண்டபம் பக்கத்துல. ஆவடியில இருக்கும்போது வந்தீங்களா? அங்க வந்தேன், அப்புறம் அம்பத்தூர்ல ஒரு தடவை வந்தேன். சரி சரி
சரி நீங்க ஃபோன்ல கான்டாக்ட் பண்ணி ஃபோன்ல கான்டாக்ட் பண்ணி பேர் ஆ நன்றிங்க நன்றி ஓகே थैंक यू சார் சிவா விக்னேஷ் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் நன்றி மேடம் ஐயா கேக்குதா நான் ஆ கேக்குது யா கேக்கு ஐயா இப்ப என்னோட கேள்வி என்னன்னா நீங்க டோட்டல் மைண்ட்னு சொல்றீங்க உணர்மனம் சொல்றீங்க இப்ப நம்ம கையில இருக்குறது வெறும் உணர்மனம் மட்டும்தான் இப்போ இப்போ ஒரு ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது எனக்கு ரெண்டு விதமான தாட் வருது இப்போ ஒரு ஒரு இடத்துல இப்படிதான் நடந்துக்கணும் டோட்டல் மைண்ட் இப்படி ஏதேதோ சொல்லிக்கிட்டே இருக்கு ஆனா அதுல டோட்டல் மைண்ட்ல நிறைய எண்ணங்கள் வந்தாலும் நம்மளுக்கு உணர்மனத்து வழியா தானே ஒரு எண்ணங்கள்லாம் எடுக்கிறோம் அதாவது இந்த எண்ணம் கரெக்ட் இப்போ வந்து ஒருத்தர் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல டோட்டல் மைண்ட்ல என்ன வேணாலும் எண்ணம் நம்ம வந்து அதுல அந்த எண்ணங்களை சூஸ் பண்ணி எடுக்கும் போது உணர்மனம் வழியா தானே ஏன் எடுக்க முடியும் இந்த எண்ணம் வந்திருக்கு இல்ல அதாவது இந்த எண்ணங்கள் வருதுன்னு எடுக்க முடியும் இப்ப இந்த நேரத்துல வந்து எண்ணங்கள் வருதுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா ஹலோ கேக்குதா ஆ கேக்குதா இப்பதான் ஏன் கேக்குது ஆ டோட்டல் மைண்ட்ல எண்ணங்கள் வரல எண்ணங்கள் வர்றதே உணர்மனதுலதான் வருது அதனால நம்ம நமக்கு தெரிஞ்சது உணர்மனம் மட்டும்தான் அந்த உணர்மனசுல எண்ணங்கள் வந்துகிட்டு இருக்கு வரும் பொழுது அது வந்து அந்த எண்ணங்கள் வந்து ஆப்டா இருந்துச்சுன்னா உடனே அது செயலாகவே மாறிடுது அப்ப செயல் செயலா மாறும் பொழுதுதான் அது டோட்டல் மைண்ட் அங்கே வேலை செய்யும் டோட்டல் மைண்டு என்ன கான்சியஸ் மைண்ட் என்னன்னு சொல்ற மாதிரி அங்க ரெண்டு மைண்ட் எல்லாம் ஒரே நேரத்துல இருக்கிறது ஒண்ணு அங்க டோட்டல் மைண்ட் இருக்கணும் இல்லைன்னா கான்சியஸ் மைண்ட் இருக்கணும் ரெண்டுல ஒண்ணுதான் இருக்கும் அப்போ டோட்டல் மைண்டுக்குள்ள கான்சியஸ் மைண்ட் அடங்கி போயிருது அவ்வளோதான் இப்போ அதே நேரத்தில் எப்பவும் இயங்கிட்டு இருக்கிறது நிறைய சிந்தனைகளோட நினைவுகளோட இருக்கிறதெல்லாம் வந்து இந்த கான்சியஸ் மைண்ட் தான் அந்த கான்சியஸ் மைண்டில் தான் வந்து பல விதமான எண்ணங்கள் வரலாம் அதில் கரெக்டாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் உடனே கிளிக் ஆயிரும் அது வந்து டோட்டல் மைண்டு கிளிக் பண்ணி உடனே அது செயலாக மாறும் சரி இல்ல ஒரு சந்தர்ப்பம் ஒரு சூழ்நிலை வருதுன்னு சொன்னா இப்போ தானே நம்ம கீழே விழுந்துடுறோம் விழுங்கும்போது அங்க வந்து நிறைய எண்ணங்கள்லாம் வராது நம்ம எந்த எண்ணமும் வராம நம்மகிட்ட செயல் அங்க வந்துடும் செயலும் எண்ணமும் பிரிக்க முடியாத அளவுல வந்துடும் நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஐயா அந்த கீழே உலர்ற சமயத்துல ஒரு சில மத்தவங்களை கன்சிடர் பண்ணாம உடனே ஏஞ்சிடுவோம் அது வந்து ஒரு சில இது மாரி ஓகே கீழே விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்ற ஒரு தடுமாற்றம் மாரி குயிக்கா ரியாக்ஷன் இருக்கும் பட் நம்ம நார்மலா ரிலாக்ஸா இருக்கும் போது ஒரு ஒரு எண்ணங்களை ஃபில்டர் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு இது வருதுயா நீங்க சொல்றது எனக்கு புரியுது திடீர்னு உழுந்துட்டா திடீர்னு எழுந்திருக்கிறதுன்றது அது வந்து நீங்க சொல்ற சப்கான்சியஸோ இல்ல வேற ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பட் ரிலாக்ஸா இருக்கும் போது இந்த வேறுபாடுகள் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு பேசிட்டு இருக்கோம்னாலுமே கூட நம்ம பேசுறதுல வந்து உங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் இருக்குன்னு வச்சுடுங்களேன் நீங்க கான்பிடன்டோட பேசுனீங்கன்னு சொல்லி சொன்னா அப்ப அங்க டோட்டல் மைண்ட் தான் வேலை செய்யுது நீங்க அப்ப அங்க வந்து கான்சியஸ் மைண்ட் வேலை செய்யல கான்சியஸ் மைண்டையும் உள்ளடக்கி டோட்டல் மைண்ட் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து தடுமாற்றம் இல்லை பாத்தீங்களா நீங்க என்ன பேச நினைக்கணும் அது பேசுறீங்க இப்படி பேசணுமா வேண்டாமான்ட்டுலாம் நீங்க ஒன்றும் இது பண்றது இல்லை அப்போ உங்க செயல் வந்து எந்த தடுமாற்றம் இல்லாம நடந்ததுன்னு சொன்னா அங்க டோட்டல் மைண்டா செயல்படுதுன்னு இருக்கும் தடுமாற்றம் இல்லாம என்ன நினைக்கிறோமோ அத செயல்படுறதுங்கறதுதான் டோட்டல் மைண்ட் சரி சரி ரொம்ப நன்றி ஓகே थैंक यू சார் சந்தா லட்சுமி நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இப்போ நம்ம உணர்மனம் வந்து எல்லாமே ரிசீவ் பண்ணுது வந்து இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம அகம் புறம் அப்படின்னு பிரிக்கும் போது புறத்துல இருக்கிற நிகழ்வுகளும் வந்து உணர்மனதுல ரிஃப்ளெக்ட் படும் போதுதான் நம்ம அதனால உணர முடியும் இப்போ நம்ம அகத்துக்குள்ள எடுத்துக்கும் போது நம்ம தாட் அண்ட் திங்கிங் அப்படின்ற அந்த இதை இங்க எடுக்கும் போது நம்ம நினைவுகளுக்குள்ள இருக்கிற விஷயம் நினைவுகளையும் வந்து இந்த உணர்மனதுலதான் பிரதிபலிக்கும் அப்படியாங்க ஐயா ஆமா எல்லாமே வந்து நம்ம நமக்கு எதெல்லாம் நம்ம ஃபீல் பண்றோமோ அதெல்லாம் உணர்மனம் மூலமா தான் ஃபீல் பண்றோம்
டோட்டல் மைண்ட்ல இருந்து ஃபீல் பண்ணாலுமே கூட அங்க உணர்மனமும் அங்கே இருக்குல்ல, டோட்டல் மைண்ட்லயும் உணர்மனம் இருக்கதானே ஒரு பகுதியா இருக்கு பாத்தீங்களா. அதனால நீங்க எதை எதை ஃபீல் பண்ணாலும் உணர்மனம் மூலதான் ஃபீல் பண்றோம். முரண்பாடு இல்லாதபடி ஒரு டோட்டல் இன்வால்மெண்டோட செயல்பட்டீங்கன்னா செயல்படுறீங்க திங்கிங்காகவும் இருக்கட்டும் எப்படி வேணாலும் இருக்கட்டும், மொத்தத்தில் வந்து உங்களுக்கு நீங்களே வந்து இப்படி செய்யுமா அப்படி செய்யுமாங்கிற ஒரு போராட்டம் இல்லாதபடி நீங்கள் ஒரு டோட்டல் இன்வால்மெண்ட்டோட செஞ்சீங்கன்னா டோட்டல் மைண்டு செயல்படுங்க. ம் ம் நீங்க திடீர்னு கிளிக் ஆன மாதிரி இருந்தது, அந்த உணர்மனதுல நான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது வெளியில இருக்கிறது. அதே மாதிரி அகத்துக்குள்ளரையும் உணர்மனதுல ரிஃப்ளெக்ட் ஆகும் போதுதான் நம்ம அந்த புத்திக்கும் உணர்மனதுக்கும் அந்த போராட்டம் நடக்குது அப்படின்னு எனக்கு அந்த மாதிரி இருந்தது, அதை கேட்டேங்க ஐயா. முரளிதரன் சார் நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. மனசும் செயலும் எண்ணமும் ஒத்துப்போம், 100% ஒத்துப்போம். அதே மெடிடேஷன் மாதிரி பண்ணுவியா, படிப்பா இருந்தாலும் சரி விளையாட்டா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவியா. இப்ப கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் நான் சைக்கியாட்ரிக் பேஷண்டா கிட்டத்தட்ட கொஞ்சம் மாத்திரை டேப்லெட் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து எனக்கு வந்து கான்சியஸ் மைண்ட் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுதுயா. நம்ம ஒண்ணு பைக்ல போயிருக்கிறோம்னா ஆக்சிடென்ட் ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ அந்த 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 இந்த மைண்டுக்கு போக மாட்டேங்குதுயா. இதே ஃபர்ஸ்ட் நாள் நான் உங்க கிளாஸ்க்கு நல்லா பேச நல்லா இது பண்றீங்க. இல்ல நம்ம நீங்க நம்ம அந்த டோட்டல் மைண்ட் கான்சியஸ் மைண்ட்ங்கிற கான்செப்டா நீங்க கொஞ்சம் நம்ம இதுகள்ல நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் பாத்திருக்கீங்களா? வெளியே வந்துடுறாங்க அதனால இதெல்லாம் நம்ம மனம் சம்பந்தப்பட்டது. ஆனா மனம் சம்பந்தப்பட்டதுல இந்த உரைநிலை தான் தவறானது, அதனால அது எல்லாமே ஈஸியாக வெளியே வந்துடலாம். மனசு எப்பவுமே எல்லா ஒரு உரைநிலை இல்லாத ஒன்று தான் அது, அதனால அது ஈஸியாக வெளியே வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கொஞ்சம் தொடர்ந்து எல்லாத்தையும் பாருங்க, பார்த்துட்டு நீங்கள் ஃபோனில் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே ரொம்ப நன்றிங்க. ஏ நம்மளோட எண்ணமும் செயலும் 100% ஒத்து போச்சுன்னா அதுதான் ஞானம் எல்லாமே. ஞானம்ங்கிறது அது வேற இல்லை வேற அது. இப்போ இது வந்து நம்ம செயல்களோட இணைச்சு நம்ம பேசுறோம். ஞானம்ங்கிறது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா நீங்க ஏதோ எந்த நிலையையும் நீங்க ஒரு ஒரு நிலையில இருக்கணும்னுட்டு எந்த முயற்சியும் பண்ணாதபடி நீங்க ஒரு நிலையை செலக்ட் பண்ணக்கூடாது. நீங்க எந்த நிலையுமே செலக்ட் பண்ணாம இருந்தீங்கன்னு சொன்னா அதை நம்ம ஞானம்னு சொல்றோம். இப்ப இதுல நம்ம அப்படி இல்லை. இப்ப இதுல நம்ம புறத்துல நம்ம செயல்படும் பொழுது நீங்க இது வேணும் இது வேண்டாம்னு கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணி செயல்படலாம். அதனால இது புறச்செயலோட சம்பந்தப்பட்டது, ஞானம்ங்கிறது அகம் சம்பந்தப்பட்டது. அதனால ஞானங்கிற கான்செப்ட் வேற, இது வந்து நம்ம செயல்படுறது எப்படிங்கிறதுக்காக உள்ள ஒரு கான்செப்ட். அதனால இதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா மனோ ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு அதுல இருந்து வெளியே வந்துடலாம். ஓகே ரொம்ப நன்றி. ஓகே வீடியோ பாக்குறேன். சரி ஓகே தேங்க் யூ. ஜெகன் கோயம்புத்தூர் நீங்க பேசலாம், அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஹலோ வணக்கம் மேடம். ஒரு 2 இயர்ஸ் உங்களோட புரிதல் இதெல்லாம் பாத்துட்டு இருக்கு, நல்லா இருக்கீங்க. அப்போ நல்ல ஒரு இதுல இருக்கு ஐயா. எனக்கு என்ன ஒரே ஒரு இதுன்னு ஐயா, இப்போ டோட்டல் மைண்ட் யூஸ் பண்ணி ஒரு செயல் செய்யறோம் இல்லைங்க ஐயா, ஒரு செயல் நல்லா கரெக்டா செய்யற நல்லா போயிட்டு இருக்குங்க.
சோ அதோட ரிசல்ட் நம்ம வந்து எதிர்பார்க்கறது இல்ல. சோ அது வந்து இறைவன் செயல், இறைவனே அந்த டைம்ல வந்து பாத்துக்குவாங்கறது நம்ம டியூட்டி கரெக்டா பண்றோங்க. பட் நம்ம வேலை பாக்குறோம் இல்லைங்களா, அவங்க வந்து என்னன்னா இதே ஒரு அட்வான்டேஜ் எடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு இன்கிரிமெண்ட் எதுவுமே ஒரு பண்ணாத மாதிரி ஒரு அந்த ஒரு இது ஆசிரியர்களுக்கு எப்படியா பாக்குறது. சோ இது இவங்க பாட்டுக்கு செயல் செஞ்சுட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. இல்ல இப்ப இதுல வந்து என்னன்னா நீங்க செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க. ஒரு இப்ப நீங்க ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த இது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி நம்மள சரியா கவனிக்கலையேன்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்துகிட்டு இருந்துன்னு சொல்லிட்டோம்னா உங்களுக்கு செய்ய வேண்டிய செயல்கள்ல ஒரு ஈடுபாடு வராது. அப்போ நீங்க நீங்க இந்த டோட்டல் மைண்ட்கிட்ட பொறுப்பை படைச்சிட்டு நீங்க இது பண்ணீங்கன்னு சொன்னா சொல்ல மிஸ்டீரியஸா கூட சொல்ல உங்களுக்கு சில ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஆமா நீங்க சொல்லிருக்கீங்க, நம்ம அந்த பிரவாகத்துல விட்டுறோம். நம்ம என்ன எண்ணங்கள் வந்தாலும் நம்மளுக்கு கான்சியஸ் மைண்ட்ல வர எண்ணங்கள் எல்லாம் விட்டுறோம். சோ அப்போ வந்து செயல்ல பக்காவா இருக்கு, அது அது 100% கரெக்டிங்க. செயல் நல்லா இருக்கு, எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு. பட் இதே வந்து இப்போ ஒரு இன்கிரிமெண்ட்டும் இல்லாம அவங்க நம்மளுக்கு அந்த எண்ணம் வேற வந்துடும். நீங்க சொல்றது கரெக்ட், அது கான்சியஸ் மைண்டா என்னன்னு இல்ல. இதையுமே கூட நீங்க டோட்டல் மைண்ட்ல ஒரு பரிசீலனைக்கு எடுத்து சப்போஸ் உங்களுக்கு இதோட பெட்டர் ஜாப் வேற எங்கேயாவது இருக்குதான்னாலும் கூட நீங்க அதில் ஜாயின் பண்ணலாம்ங்கிற வந்து அதையுமே டோட்டல் மைண்ட் பொறுப்புல ஒப்படைச்சிருங்க. நீங்க அதுக்காக நீங்க வந்து நம்ம இருக்கு செய்யற வேலையை தடமாற்றத்தோட செய்ய வேண்டாம். செய்யற வேலையை நீங்க ஆமா செய்யுங்க. மற்ற ஒரு உங்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி வேற வேலைகள் கூட அமையலாம் உங்களுக்கு, அல்லது நீங்க ஒரு சொந்தமா தொழில கூட பண்ணலாம். ஏதோ ஒரு வகையில நீங்க நல்ல முறையில நல்ல டெவலப்மெண்ட் பண்ணலாம். ஆனா அவங்க கிட்ட இருந்து நல்ல ஒரு பாராட்டுதல் கிடைக்குது, அந்த பாராட்டுதல் கிடைக்குது. இருந்தாலும் நம்ம நம்ம சைடுல கேக்குறது கேட்டறலாமான ஒரு ஒரு டவுட் இருக்கு. கேக்குறதுல தப்பு இல்லைங்களா? அதான் அதான் உங்க டோட்டல் மைண்ட் முடிவு எடுத்தானா நீங்க கேட்டலாம்னால தப்பு இல்ல. டோட்டல் மைண்ட் முடிவு எடுத்து கேட்கணும்னு முடிவு எடுங்க, கேளுங்க, அவ்வளவுதானே. ஓகே ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். பேசும்போது இன்ப நாட்டம் அப்படிங்கிற ஒரு இது குறிப்பிடுறீங்க, அந்த வார்த்தை மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அது சம்பந்தமா என்ன நீங்க சொல்ல வரீங்க? இன்ப நாட்டம் அப்படிங்கறது தேவையா, பேராசை அதெல்லாம் தேவையா, அது எப்படிங்க? இல்ல அது நம்ம வேற ஒரு கான்செப்ட். அது இப்ப நம்ம இன்னைக்கு வந்து உணர்மனம் மூலமனம்ங்கிற பத்தி பேசுனீங்கன்னு சொன்னா ஒரு சப்ஜெக்ட் ஓரியன்டா போற மாதிரி இருக்கும். இந்த இன்ப நாட்டம் வந்து நீங்க இன்னொரு வகுப்புல நீங்க கேளுங்களேன் அதை பத்தி. சரிங்க சரிங்க, நல்லது. நான் இன்னொரு வகுப்பு கேட்கிறேன். நன்றிங்க. தேங்க்யூ சார். பாஸ்கர் சார் நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம் சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா ஒரு செயலை நம்ம பிளான் பண்ணி தியானமா நம்ம மனம் ஒன்றி செய்யறோம், அதுக்கும் இந்த டோட்டல் மைண்ட்ல செய்யற வேலைக்கும் வித்தியாசம் ஏதாவது இருக்கா, இல்ல ரெண்டும் ஒன்னா வெவ்வேறு? ஐயா ஆமா, அதுல வந்து நீங்க ஒரு கான்சியஸ் எஃபர்ட் போட்டு செய்றீங்க மனம் ஒன்றி செய்யறதுங்கிறது. இது வந்து என்னன்னு சொல்லி அவங்க டோட்டல் மைண்ட் செயல்படும் போது ஒரு ஸ்பான்டேனியஸ் ஆக்ஷன்ங்கிற மாதிரி ஆயிடும், ஒரு தானாவே நடக்கிற மாதிரி ஒரு ஒரு இயற்கையான இயக்கம்ங்கிற மாதிரி ஆயிடும். இயல்பான இயக்கம் ஆயிடும். அது வந்து நீங்க நீங்களா வலுக்கட்டாயமா நீங்க ஃபோக்கஸ் பண்ணி செய்யறதுங்கிறது வந்து அது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் ஏற்படுத்திடும். கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கும், எப்படி அதுல இருந்து இதாயிடும். இது வந்து உங்களுக்கு ஒரு இயற்கையா இருக்கிற மாதிரி. விடுதலை முன்முடிவு இதெல்லாம் வந்து நான் நிறைய கேட்டிருக்கேன். சமீபத்துல அந்த மாதிரி ஒரு ஒரு சம்பவத்துல நான் அப்ளை பண்ணேன். எப்பவுமே வந்து நம்ம நீங்க விடுதலைன்னு சொல்லும் போது எனக்கு அது சொல்றாங்க நமக்கு இது எப்படி அப்படின்ற மாதிரி இருந்தது. என்ன ஒரு பிரச்சனை இல்ல, என்னைய வந்து தவறான புரிதல்ல என்னைய தவறா அவங்க எடுத்துக்கிட்டாங்க எங்க உறவினர்கள். அப்ப என்ன நான் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு எந்த எதிர்ப்புமே காட்டாம அவங்க எடுத்துக்கிட்டாங்களா இல்ல அப்படித்தான் அவங்களுக்கு நம்ம விடுதலை கொடுத்துருவோம்னு சொல்லி நான் வந்து இவங்களை சரி நம்ம அதை அப்படியே இருக்கட்டும் நம்ம அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணும் போதுங்க
என் மனதுல இருந்த உணர்ச்சிகள் எல்லாமே கரைஞ்சு போறத நான் அப்படியே நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேங்கய்யா. கொஞ்ச நேரத்துல எனக்கு அவ்வளவு ஒரு மனம் வந்து ஒரு அப்படி நிம்மதியா போன மாதிரி, ஒரு நல்லா போயிட்ட மாதிரி, நார்மல் ஆயிட்ட மாதிரி, நம்ம எப்பவும் அந்த பிரச்சனையே இல்லாத மாதிரி ஆயிடுச்சுங்கய்யா. சரி, விடுதலை அப்படின்றது வந்து இது கரெக்ட் தானாங்கய்யா? இந்த மாதிரிதான் அது நடக்குங்களா? இப்படி சொல்லலாமா? சொல்லலாம். அது ஒத்துக்கும் போது, அவங்களுக்கு விடுதலை கொடுக்கும் போது அதே சமயத்துல நானும் விடுதலை அடைஞ்சிட்டது மாதிரி எனக்கு ஒரு அந்த அந்த பிரச்சனையில இருந்து அந்த உணர்வுல இருந்து அந்த தீவிரமே குறைஞ்சு நான் ரொம்ப நார்மலானதை நான் அப்படியே பக்கத்துலயே இருந்து பாக்குற மாதிரி எனக்கு இருந்துச்சுங்கய்யா. அடடா, இது இதுதானே ஐயா சொல்லிட்டு இருந்தாங்க போல, நமக்கு இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கறத எனக்கு ரியலைஸ் பண்ணும் போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்கய்யா. அப்ப நம்ம கேட்டு நம்ம கரெக்டா பாடம் கேட்டிருக்கோமா அப்படிங்கறத நான் ஐயா கிட்டே கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நாம இப்ப நீங்க வந்து அவங்களுடைய குறை நிறைகளோட அவங்கள நீங்க அப்படியே ஏற்றுக்கிட்ட மாதிரி உங்களையும் உங்களுடைய குறை நிறைகளோட ஏற்றுக்கிடுறத நம்ம ஞானம்னு நம்ம சொல்றோம். உங்களை அப்படியே டோட்டலா ஏற்றுக்கிறதுங்கிறது, அது நீங்க புறத்திலையும் அப்படி ஏற்றுக்கிடும் பொழுது அதுவும் உங்களுக்கு மனசளவுல நீங்க ஃப்ரீ ஆயிருப்பீங்க. இல்லைங்க, இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஏத்துக்கிற மனப்பக்குவமே நமக்கு கிடையாதுங்க. அப்ப நம்ம அகத்தளவுல அதை வந்து நம்ம ஒத்துக்கிட்டதுனாலதானங்க புறத்தளவையும் நம்ம அதை கொடுக்கறது. ஏன்னா புறத்தளவுலதான் நமக்கு இழுபறி அதிகமா இருக்குங்க. அங்கேயுமே கூட நீங்க வந்து இவங்க இப்படித்தான் செயல்படணும்னு சொல்லி நீங்க ஒரு நிர்பந்தம் வச்சீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ஏற்றுக்கிட முடியாது. சரி, அவங்க அப்படித்தான் இருப்பாங்க, நாம என்ன செய்யணுமோ அதை நல்லா செஞ்சுட்டு போயிட்டு இருப்போம்னு சொல்லி சொல்லும் பொழுது நீங்க நீங்க செயல்ல நீங்க செயல்ல மட்டும்தான் இறங்கிடுறீங்க. தனிமையில நம்ம இருக்கும் போதுங்கய்யா நம்ம வந்து எல்லா சட்டத்தையும் கவனிச்சுக்கிட்டு நம்ம கவனத்துல அப்படி பாத்துட்டு நம்ம சாதாரணமா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்கய்யா. அப்ப வந்து ஒரு ஒரு எம்டினஸ் என்னால ஃபீல் பண்ண முடியுதுங்க. அது வருது, ஆனா அடுத்த கணமே அது மறைஞ்சு போயிடுதுங்க. ஆனா அந்த ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு தன்மை, அப்படி ஒண்ணுமே இல்ல, வெறுமே வெற்றிடமா இருக்குங்கிற மாதிரி இருக்குங்க. அது மாதிரி அப்படி இருக்கலாமா? இல்ல அது சாதாரணமான நிலைமை தானா அது? இல்ல, அது வந்து நீங்க வந்து ஒரு ஏதோ ஒரு வகையில ஒரு மனசுக்கு ஒரு ஆரோக்கியத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ட்ரைனிங் இருக்கிற மாதிரி ஒரு மனசுக்கும் ஒரு ஆரோக்கியத்துக்கான ஒரு ட்ரைனிங் அவ்வளவுதான். அதெல்லாம் தியானங்கள் பண்றது, அதே மாதிரி நம்ம உடலுக்கு பயிற்சிகள் கொடுக்கறது. உடல்ல பயிற்சி கொடுக்கறதுனால உடல் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும். மனசுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதுனால மனசும் ஆரோக்கியமா இருக்கும். அந்த மாதிரி அதுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் அத ஒரு அளவோட வச்சுக்கிடுங்க. வச்சுக்கிடுங்க. சரி, இல்லைங்க, அது நம்ம அப்படியே அடுத்த நிமிஷம் அதை நீங்க சொல்ற மாதிரி மாறுறதையும் நம்மளால பார்க்க முடியுங்க. அது ஒரே நிலைமையிலும் இல்ல. அப்படி இருக்கு, அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா அது அப்படியே மாறுது, அப்புறம் அப்படியே நார்மலா போயிட்டு இருக்கு. அது நம்மளால நல்லாவே கவனிக்க முடியுதுங்க. அப்படி இந்த மாதிரிதான் கவனிச்சு நம்ம இப்படிதான் இருக்கணுமாங்க? இந்த ஒரு கான்சியஸ்லதான் இருக்கணுமா? இது நல்லதா? பயிற்சி தானம்மா. பயிற்சி மாதிரி பண்றது வந்து ஒரு அளவோட வச்சுடுங்க. பயிற்சி மாதிரி பண்ணுங்க. அதனால என்ன விளைவு வந்தாலும் அந்த விளைவையும் ஏற்றுக்கிடுங்க. அது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். கூட கொஞ்சம் நீடிச்சாலும் நல்லது இல்லை. அதனால அது வந்துட்டு போறதுதான் கரெக்ட். அதனால தப்பும் இல்லாது. சரிங்க, சரிங்க. வேற எதுவும் சாட்ல எதுவும் கேள்விகள் இருக்கா? இல்ல ஐயா, சாட்ல ஒரு கேள்வி இல்ல. டைம் ஆயிடுது. அப்ப நம்ம நிறைவு பண்ணிடுவோம். ஓகே, பார்ட்டிசிபேட் பண்ண அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஐயா ரொம்ப நன்றி ஐயா. थैंक यू ஐயா. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் थैंक यू.